கிம்ச்சியோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதை பண்ணனைக்கு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பயங்கரமான ஒரு முள்ளங்கியோட ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தது. ஏன்னா அதில் நிறைய முள்ளங்கியெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே முள்ளங்கியோட ஸ்மெல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருக்கும், அதனால தான் அப்படி இருந்தது. இன்றைக்கி பண்ணி 5 days ஆயிடுச்சு, எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பாப்பா வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ராகி புட்டும் மினி ஊத்தாப்பமும் தான் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்காக வந்து ஸ்ட்ராபெரிஸ். இன்றைக்கி காலையில் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறேன். அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சோன்னு தேங்காய், அதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிள்ளை போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி. நாளைக்கு பார்க்கலாம், பாய்.